கிளாஸ் எஜுகேஷன் வந்து நல்லதா கெட்டதா? இப்படியே போயிட்டே இருந்தா நம்ம பிள்ளைகள்லாம் எலக்ட்ரானிக்ஸோட பழகி பழகி எந்திரங்களாகவே மாறிடுவாங்க. இதனால அதிகமா மன உளைச்சலுக்கு தான் ஆளாகுவாங்க. குழந்தைகளுக்கு பிடிச்ச கார்ட்டூனை பார்க்கறது வேற, எக்ஸாம் எழுதுறது, பாடம் படிக்கிறது அப்படிங்கிறது வேற. ஆண்டிப்பட்டி, மானாமதுரை, திருச்சி, சிவகங்கை, கடலூர் இப்படின்னு எத்தனை மாணவர்கள் வந்து இந்த ஆன்லைன்ல இறந்துருக்காங்க. ஹாய் கைஸ், வணக்கம். யோஸ்மி டாக்ஸ்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான நியூஸை பத்தி தான் நீங்க தெரிஞ்சுக்க இருக்கீங்க. அப்படி என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னா, இப்ப இது கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸ் தாங்க. பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் டெய்லி வீட்டுல நடந்துட்டே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் தான். நான் சொல்றதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஆன்லைன் கிளாஸை பத்தி தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ்ல ஒரு முக்கியமான மூணு விஷயங்களை தெரிஞ்சுக்க இருக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த ஆன்லைன் கிளாஸ் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது முதல் விஷயமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இன்னொரு விஷயம், அடுக்கடுக்கா அப்படியே குழந்தைகள் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் புரியலன்னு ஒரு பக்கமும், இந்த கிளாஸ் வந்து ஃபோன் வாங்கி கொடுக்கலன்ற ஒரு பக்கமும், இப்படி அடுக்கடுக்கா நீட்ல எப்படி ஒரு குழந்தைங்க வந்து இழந்துட்டே இருக்காங்களோ, அது போல ஆன்லைன் கிளாஸ்லயும் ஏகப்பட்ட குழந்தைகள் இழந்துட்டு இருக்காங்க. அதை பத்தின நிகழ்ச்சியை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கான தீர்வு மிக முக்கியமானது. இதுக்கான தீர்வு என்னுடைய தனிப்பட்ட கருத்து, பல பேர்கிட்ட நான் கேட்டுமான கருத்துமாவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரிக்கான தீர்வையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நியூஸை நீங்க பாருங்க. இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஊரடங்கு காலத்துல பள்ளிகள் திறப்பதுனால கொரோனா தொற்று அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக 10ஆம் வகுப்பு பொது தேர்வை கூட ரத்து செய்தது தமிழக அரசு. ஆனா இப்போது பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் போட்டி போட்டுக்கிட்டு ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் இன்டர் கார்டர்ல இருந்து 12th வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெய்லி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரியும், டெய்லி அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கறதும், டெய்லி அவங்களுக்கு வந்து எக்ஸாம்னு அது இதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ல அவ்வளவு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இன்றைய நிலைமை. இதனால பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கல்வியாளர்களும் சரி, மருத்துவர்களும் சரி, பல்வேறுபட்ட பெற்றோர்கள், மக்கள்கள் அனைவருமே வந்து இதுக்கு ஆன்லைன் கிளாஸ் இப்போதைக்கு தேவை இல்லை அப்படிங்கிறதுனா பெரும்பாலனுடைய கருத்துக்களாக இருக்குது. தனியார் பள்ளிகள் போட்டி போட்டுக்கிட்டு ஆன்லைன் கிளாஸ் நடத்தி வருகின்றன. இதனால வந்து வசதி படிச்சவங்க ஃபோன் வாங்கி கொடுத்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு வைக்க முடியுது. வசதி இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? இந்த ஆன்லைன் எஜுகேஷன் வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிற கேள்வி பல பேர்கிட்ட வந்துட்டு இருக்குது. அதுக்கு மிகப்பெரிய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா, இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ் தேவையில்லை. அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு, அது அட்லீஸ்ட் ஒரு 6th வரைக்கும் ஆகுது, ஆன்லைன் கிளாஸை அவாய்ட் பண்றது நல்லது அப்படிங்கறதா பெரும்பாலோருடைய கருத்தா இருக்குது. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குழந்தை சொல்றா, நான் ஆன்லைன் கிளாஸ்க்கு அட்டன் பண்றதுக்கு அவங்க வந்து பொதுவாவே வந்து எல்லாமே அனுப்பிடுறாங்க, இருந்தாலும் புக்ஸ் எல்லாம் கேட்டோம் அப்படின்னா இன்னும் எங்களுக்கு அச்சு வரல, இன்னும் வந்து அரசாங்கமே எங்களுக்கு இன்னும் புக்கை நான் வந்து அனௌன்ஸ் பண்ணல, கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனா எக்ஸாம் வச்சிருக்காங்க, எக்ஸாம் வச்சு டெய்லி போய் அந்த எக்ஸாம் பேப்பரை ஸ்கூல்ல கொண்டு போய் அவங்க அம்மா போய் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஆன்லைன் கிளாஸ். ஆனால் பணம் எல்லாம் கட்டிட்டாங்க, இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியலை. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆன்லைன்கிற கிளாஸ்க்கு நீங்கள் ஃபீஸ் கட்டியிருக்கீங்க, அதனால ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறாங்களாம். அப்போ புக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இன்னும் புக்கு வரல அப்படிங்கிறாங்களாம். ஸோ இது மாதிரி எத்தனையோ ஸ்கூல்ல நடந்துட்டு இருக்கு. இது யாரு, இது வந்து இதுக்கான தீர்வு வந்து யார் பார்க்கணும், யார் இதுக்கான தீர்வு கொடுக்கணும்? அரசாங்கம் தானே கொடுக்கணும், அரசாங்கத்தானே செய்யணும். அரசு இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கு, எத்தனை ஸ்கூல்ல பாத்துட்டு இருக்கு அரசு, எத்தனை ஸ்கூல்ல வந்து ஆன்லைன் கிளாஸ் கரெக்டா நடக்குதா, மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்கு, எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ லிஸ்ட் எடுத்துக்காங்களா? இதுவரைக்கும் எந்த லிஸ்டுமே இல்ல. நம்ம அரசாங்கம் பள்ளி கல்வித்துறையில இருந்து டெய்லி ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துட்டு தான் இருக்குது. திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு மெசேஜ் குளறுபடியா தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. திடீர்னு அனௌன்ஸ் பண்றீங்க, எப்படி இந்த அனௌன்ஸ் பண்றதுலயே வந்து நிறைய குளறுபடி இருக்குது. அப்ப செயல்பாட்டுல எந்த மாதிரியான குளறுபடி எல்லாம் இருக்கும்? திடீர்னு சொல்றீங்க 9ல இருந்து 10ஆம் கிளாஸ்க்குள்ள பிள்ளைங்க வந்து வரலாம் பள்ளிக்கு, அதுவும் விருப்பப்பட்டால் வரலாம். அதுல ஒரு இக்கு வைக்கிறீங்க, என்ன வைக்கிறீங்க? உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு தலைமை ஆசிரியர்கிட்ட வந்து கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னா. அப்பனா இதுல என்ன இக்கு வச்சு நீங்க பேசுறீங்கன்றது புரியல. அதாவது என் குழந்தைக்கு வந்து எந்த பாதிப்பு வந்தா நாங்க பொறுப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு நீங்க சொல்றீங்களா? நாங்க எதை நம்பி நாங்க உங்களுக்கு வந்து குழந்தைங்களை அது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வரலாம்? அதெல்லாம் வந்து நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கதான். எத்தனை ஸ்கூல்ல வந்து கரெக்டான டாய்லெட் ரூம் இருக்குது? இப்ப லிஸ்ட் உங்களால கொடுக்க முடியுமா? எத்தனை ஸ்கூல்ல ஆசிரியர்கள் இல்லாம இருக்கிறாங்க?
எத்தனை இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்கூல்லயே வந்து ஏகப்பட்ட பள்ளியில ஒரு சரியான ஒரு டாய்லெட் ரூம் கூட கிடையாது. நான் தெரிஞ்ச வரைக்கும், நான் நிறைய பேர்கிட்ட கேட்ட வரைக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம சென்னையிலேயே ஏகப்பட்ட ஸ்கூல்ல வந்து டாய்லெட் ரூம் கிடையவே கிடையாது. அப்போ அந்த குழந்தை எங்க டாய்லெட் போகும், எங்க கை கழுவும், இதெல்லாம் எதை நம்பி அனுப்புறது குழந்தைங்களை? நீங்க சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க அனுப்புறோம் குழந்தைங்களை. ஆன்லைன் கிளாஸ் எல்லா ஆசிரியர்களுக்குமே அப்டேஷன்ல இருக்காங்களா அப்படிங்கிறது செக்கிங் பண்ணாங்களா நம்ம அரசு? இருக்காது. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களா? இல்ல. எத்தனை ஆசிரியர்களுக்கு இந்த ஆன்லைன் ஆப்ரேட் பண்ண முடியும்? இந்த மொபைல் ஆப்ரேட் வந்து எத்தனை ஆசிரியர்களுக்கு வந்து இதை வந்து கேட்ச் அப் பண்ண தெரிஞ்சிருக்கும்? எத்தனை ஆசிரியர்கள் தெரியாம இருப்பாங்க? ஸோ அவங்களுக்கு எப்படி அப்டேட்? அதான் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற எங்க வீட்டு நெய்பர் ஒரு பையன் சொல்றான், ஐ மீன் நான் வந்து அட்டன் பண்ணிட்டு பிரசன்ட் கொடுத்துட்டு நான் மியூட்ல போட்டுட்டு நான் பாட்டு விளையாட போயிருவேன். ஏன்னா ஒரு கிளாஸ்ல ஒரு 40-30-50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு ஆசிரியர்னால எந்த அளவுக்கு கண்காணிக்க முடியும்? கண்டிப்பா முடியாது. அவன் என்ன தப்பு பண்றான், என்ன பண்றான், தூங்கிட்டு இருக்கானா, அவன் இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கானா கூட அவங்களால அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸை வந்து ஏன் வந்து அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஏன் மன உளைச்சலை மீண்டும் மீண்டும் உண்டாக்குறீங்க? ஏற்கனவே நீட்னால ஏகப்பட்ட குழந்தைகளை நம்ம இழந்துட்டோம், திரும்ப ஆன்லைன் கிளாஸ் வந்து சின்ன பிஞ்சு குழந்தைங்கள்ல இருந்து ஏன் இந்த மாதிரி ஒரு இதை விஷத்தை ஏன் விளைக்கணும்? இது வந்து தேவையே இல்லை. அவங்க வாழ்க்கை பாடம் வந்து வீட்லயே அழகா கத்துக்குவாங்க. ஒரு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு வருஷம் படிக்கல அப்படின்னா அவங்க எந்த இதுவுமே ஆக போறது கிடையாது. 10th-12th சொல்றீங்கன்னா அது நியாயமானது. ஆனா மத்த குழந்தைங்களையும் வந்து இதுல ஏன் இன்க்ளூட் பண்றீங்க? இன்னைக்கு சொல்லுவீங்க 10th-12th வாங்கன்னு சொல்லுவீங்க, நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த மாசம் 8th-9th வரலாம், அதுக்கு அடுத்த மாசம் 7th-6th வரலாம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இந்த கொரோனாவுக்கு எப்ப தடுப்பூசி கண்டுபிடிக்க போறீங்க? எப்ப நாங்க வந்து தடுப்பூசி எல்லாம் போட்டு நாங்க எப்படி குழந்தைங்களை நாங்க அனுப்புறது? அதுக்கு முன்னாடி எல்லாரையும் வர வச்சு எல்லாரையும் மாஸ்க் போட்டு உட்கார வச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவீங்க. அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா கூட நாங்க எந்த பொறுப்பு இல்லாம நீங்க தான் பெற்றோர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு ஒரே டேஷ் போட்டுருவீங்க. இதுதான் நடக்க போதா? நம்ம தான் குழந்தைங்களுக்கு போனை கொடுக்கக்கூடாது, ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்க்குறோம். ஆனால் இப்போவே நம்ம கையில் கொண்டு போய் போனை தானாகவே கொடுக்குறோம். அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக போயிட்டுருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆன்லைனில் பிள்ளைங்க வந்து யூடியூப்லேயோ ஏதோ ஒரு சீதில் வந்து அவங்க வந்து ஒரு கார்ட்டூனோ ஒரு படமோ ஒரு பாட்டோ பார்க்குறது வேற, ஆனால் ஒரே இடத்துல உட்காந்து அவங்க படிக்கிறதும் எக்ஸாம் எழுதுறதுங்கிறது வேற. ஆனால் இதே கண்டினியூவாக போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்க அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாகவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப மிகப்பெரிய ஒரு இதை வந்து ஒரு பெரிய ஒரு குளிக்கிற போய் தள்ளி வந்தது மாதிரி அவங்க ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. நான் கேட்ட வரைக்கும் எங்கள் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஒரு 10 குழந்தைங்கள்கிட்ட நான் வந்து இதில் வந்து நான் விசாரணை பண்ணிட்டேன். ஸோ அவங்க எல்லாரும் சொன்ன பதிலே வந்து ஆன்லைன் கிளாஸாவையோ வேணாம்னு ஓடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லலை, அந்த அளவுக்கு அவங்களுக்கு மன உளைச்சலுக்கு உண்டாகிட்டே. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ்ங்கிறது வந்து அவங்களுக்கு இல்லை, இது ஒரு புதுசான விஷயமா இருக்கனால ஒரே இடத்துல உட்கார வைக்க முடியாது குழந்தைங்களை. குழந்தைங்க வந்து அப்படி இப்படின்னு விளையாட விட்டு அப்படி தான் அவங்க நம்மளை பழக்கி கொண்டு வரணும். நம்ம மெயினாக ஸ்கூலுக்கு அனுப்புறதே வந்து அவங்க வாழ்க்கை பாடம் கற்றுக்கிறதுக்காக தான். அதுவும் கிண்டர் கார்டன்லேருந்து ஒரு 5th-6th வரைக்கும் வந்து அவங்க குழந்தைங்க, ரொம்ப பிஞ்சு குழந்தைங்க. அவங்களுக்கு போய் இதெல்லாம் திணிக்கும் போது அவங்க மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் 10th வகுப்பு படிக்கிற அபிஷேக் அப்படிங்கிற ஒரு மாணவன் தனக்கு ஆன்லைன் கிளாஸ் புரியவே இல்லை அப்படிங்கிறதுக்காக பூச்சி மருந்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ணியிருக்கான். அவனை தொடர்ந்து கரண்டுப்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் விக்ரபாண்டி அப்படிங்கிற ஒரு 11th வகுப்பு படிக்கிற மாணவன் அவனும் தற்கொலை பண்ணியிருக்கான். மானாமதுரையில் சுபிக்ஷா அப்படிங்கிற ஒரு மாணவி, அவளும் 10th வகுப்பு படிக்கிற மாணவி தான், அவளுக்கும் ஆன்லைன் கிளாஸ் புரியல அப்படிங்கிறதுக்காக தன்னோட தாயோட சேலைய தூக்கு போட்டுட்டு செத்து போயிருக்கான். திருச்சியில தனக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கா, அவனால வாங்கி கொடுக்க முடியல வறுமையினால, அதனால அவன் தூக்கு போட்டு செத்து போயிருக்கான் ஸ்மார்ட் போன் வாங்கி தரல அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சியில நித்யஸ்ரீ அப்படிங்கிற ஒரு மாணவி கூட தனக்கு ஸ்மார்ட் போன் வாங்கி தரல அப்படிங்கிறது அவளும் தூக்கு போட்டு செத்துருக்கான். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும் கிடையாது, எல்லோரும் பேரண்ட்ஸோடைய கருத்தாகவும் இந்த வீடியோவில் நான் முன்வைக்கிறேன். அவங்க சார்பாக தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான்
பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க சொன்ன கருத்தும் கோரிக்கையும் என்னவா இருக்குது அப்படின்னா, இது அரசு தான் முன்னெடுக்கணும், அரசு தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கு ஏன் டைரெக்டாக அனுப்பணும், ஒரு பொதுவான இடத்துல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அந்த பர்டிகுலர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து டீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க சொல்லாமல் இந்த சின்ன கிளாஸ் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி அவங்க வீட்லேயே கூட போய் கிளாஸ் அட்டன் பண்ணலாம், இல்லை பொதுவான இடத்துல அட்டன் பண்ணலாம், அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டே கிடையாது அப்படிங்கிறது தான் அதிகமான பேருடைய கருத்தாக இருக்குது, கோரிக்கையாக இருக்குது. அதனால வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது அரசு தான் முடிவெடுக்கணும், அரசு தான் முன்னெடுக்கணும், அரசு நினைத்தால் மட்டும்தான் மாணவர்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், ஸோ அரசு இதுக்கு கண்டிப்பாக செயல்படுத்தும் அப்படிங்கிறத நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிவு பெறேன்.